ಓಂ ನಾರಾಯಣಾಯ ವಿದ್ಮಹೆ ವಾಸುದೇವಾಯ ಧೀಮಹಿ தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் அஸ்டோர் சிவன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நாம் இந்த வீடியோவில் 2023 ஆண்டிற்கான பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். எல்லோர் வாழ்விலும் வளம் பெறுக இறைவனை வேண்டுகிறேன். பிப்ரவரி மாதத்திற்கு உண்டான கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது மேசம் ராசியில் ராகு, இரண்டாம் இடமான ரிஷப ராசியில் செவ்வாய், ஆறாம் இடமான கன்னி ராசியில் சந்திர பகவான், ஏழாம் இடமான துலாம் ராசியில் கேது, ஒன்பதாம் இடமான தனுசு ராசியில் புதன், பத்தாம் இடமான மகரத்தில் சனி மற்றும் சூரியன், பதினொன்றாம் இடமான லாபஸ்தானம் கும்பத்தில் சுக்கிரன், பனிரெண்டாம் இடமான பிரயஸ்தானத்தில் குரு பகவான் என கிரகங்களின் சஞ்சாரம் அமைந்திருக்கிறது. இந்த மாதம் 4ஆம் தேதி புதன் பகவான் மகர ராசிக்கு மாற்றம் பெறுகிறார். 13ஆம் தேதி சூரிய பகவான் மகர ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு மாற்றம் பெறுகிறார். 14ஆம் தேதி சுக்கிர பகவான் கும்பத்தில் இருந்து மீனம் ராசிக்கு மாற்றம் பெறுகிறார். அதேபோல் 21ஆம் தேதி புதன் பகவான் மகர ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். வரும் பிப்ரவரி மாதம் சில ராசிக்காரர்களுக்கு பல நன்மைகளை தரப்போகிறது. இந்த மாதம் சில ராசிகள் லட்சுமி தேவியின் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறப்போகிறார்கள். இவர்கள் கஜானா நிரம்பிவிடும். புதிய மாதம் அனைவருக்கும் ஒரு புதிய நம்பிக்கையை தருகிறது. பிப்ரவரி மாதம் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும். இந்த மாதம் சில சொந்தங்கள் லட்சுமி தேவியின் ஆசீர்வாதத்தை பெறப்போகிறார்கள். பிப்ரவரி மாதத்தில் பிறந்தவர்களை புரிந்து கொள்வது என்பது சற்று சிரமம். இருப்பினும் இவர்களுக்கு பிடித்தவர்களிடம் இவர்கள் மிகுந்த அன்பு செலுத்துவார்கள். இந்த மாதத்தில் பிறந்தவர்களுக்கு பொதுவாகவே கற்பனை திறன் அதிகமாக இருக்கும். எனவே கலைத்துறையில் வெற்றி பெறுவதற்கு இவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இவர்கள் எதிலும் நேர்மையோடு இருக்க வேண்டும் என்று எண்ணுவார்கள். மற்றவர்களுக்கு அடிபணிந்து செல்லும் குணம் இவர்களிடம் குறைவாகவே இருக்கும். நிர்வாகத்தில் சிறந்து விளங்குவார்கள். எந்த ஒரு செயலையும் மிகவும் எளிதாக செய்து முடிக்கக்கூடிய திறமையை பெற்றிருப்பார்கள். எப்போதும் சுறுசுறுப்பாக காணப்படுவார்கள். இவர்கள் எதையும் கணக்கு போட்டே செலவு செய்வார்கள். இந்த மாதம் உங்களின் நிதி நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். இந்த மாதம் உங்களுக்கு பணம் சம்பாதிக்க புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் பணத்தை சேமிக்கவும் முடியும். நீங்கள் சொந்தமாக தொழில் செய்து பங்கு சந்தையில் முதலீடு செய்ய திட்டமிட்டிருந்தால் நல்ல லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளை பெறலாம். நிதி ரீதியாக பார்த்தால் இந்த மாதம் நீங்கள் சில முக்கியமான விஷயங்களுக்கு பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும். இந்த மாதம் நீங்கள் பட்ஜெட்டை தயாரித்து புத்திசாலித்தனமாக பணத்தை செலவழிக்க வேண்டும். உங்களின் பொருளாதார பிரச்சனைகள் குறையும். நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தில் ஒரு பகுதியை ஆன்மீக பணிகளுக்காகவும் கொடுக்கலாம். ஷேர் மார்க்கெட் மற்றும் பங்குச் சந்தையுடன் தொடர்புடையவர்கள் இந்த மாதம் திடீரென்று நல்ல லாபத்தை பெறலாம். இந்த மாதம் சொத்துக்களில் முதலீடு செய்வதன் மூலம் நல்ல லாபத்தை பெறுவீர்கள். பிப்ரவரி மாதம் ஜோதிட சாஸ்திரத்தின்படி சில ராசிக்காரர்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். உண்மையில் கர்ம பலன் தரும் சனி இம்மாதம் 24ஆம் தேதி வரை அஸ்தமிக்க போகிறார். சனி அமைவதும் சில சமயங்களில் சுபமாக அமையும். இதனால் சில ராசிக்காரர்கள் நல்ல பலனை பெறலாம். அத்தகைய சூழ்நிலையில் பிப்ரவரியில் சில ராசிக்காரர்களுக்கு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். உத்தியோகத்தில் மகத்தான வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. உத்தியோகத்தில் பதவி உயர்வுக்காக நீண்ட நாட்களாக இருந்த காத்திருப்பு நீங்கும். பணியிடத்தில் அதிகாரிகளுடன் உறவு வலுவாக இருக்கும். இதனுடன் வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு புதிய வேலைக்கான பரிசும் கிடைக்கும். பொருளாதார வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரம் செய்பவர்களுக்கு பிப்ரவரி மாதம் சாதகமாக இருக்கும். அது மட்டுமின்றி பணம் சம்பாதிக்கும் வாய்ப்புகள் அதிகம். வாழ்க்கை துணையும் ஒவ்வொரு வேலையிலும் ஆதரவை பெறுவார். இது தவிர பயணங்களால் பண ஆதாயமும் உண்டு. பழைய கடனில் இருந்து விடுபடலாம். வியாபாரத்திலும் பணம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும். மேசராசி அன்பர்களுக்கு ராகு பகவான் சுயஸ்தானத்தில் இருப்பதால் குழப்பம் நிறைந்த சூழல் உண்டாகும். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதம் ஏற்படும். மன அழுத்தத்தால் உடல் ரீதியான நோய்கள் ஏற்படலாம். உங்கள் ராசிக்கு செவ்வாய் பகவான் குடும்பஸ்தானத்தில் நேர்வழியில் சஞ்சாரம் செய்வதால் தெளிவில்லாத நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். மேலும் அவருடன் சந்திர பகவான் இருப்பதால் முன்கோபத்துடன் இருப்பீர்கள். அதனால் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பிரச்சனை உருவாகலாம். பொருளாதாரம் நெருக்கடி ஏற்படும். கேது பகவான் கலஸ்தர ஸ்தானத்தில் இருப்பதால் கணவன் மனைவிக்குள் பாகுபாடு உணர்வு அதிகரிக்கும். கூட்டுத் தொழில் இருப்பவர்கள் கொஞ்சம் கவனத்துடன் இருக்க வேண்டும். செய்யாத தவறுக்கு நீங்கள் பழியேற்கும் சூழல் அமையலாம். தந்தை அல்லது தந்தை வழி உறவினர்களால் கவலை ஏற்பட வாய்ப்புள்ளது. இருப்பினும் பிப்ரவரி மாதம் உங்களுக்கு சனி பகவானால் பலன்கள் கிடைக்கும் மாதமாக அமையும். பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவான் சஞ்சாரம் செய்வதால்
உங்கள் துணை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். இந்த மாதத்தில் மேசராசிக்காரர்களுக்கு சனி பகவான் மற்றும் குருவால் எல்லாம் நன்மையாக அமையும். சூரிய பகவான் 10 கிரகத்தில் சஞ்சாரம் செய்வதால் உங்களுக்கு எந்த தீங்கும் நடக்கவிட மாட்டார். பகைமையை வென்று வெற்றி அடைவீர்கள். உங்களின் முயற்சிக்கான பலன் அமோகமாக இருக்கும். தொழில் வகையில் சிறிது ஏற்றம் இறக்கம் இருக்கும். குரு பகவான் பிரயஸ்தானத்தில் இருப்பதால் உங்கள் உடன் பிறந்தவர்களின் சுப நிகழ்ச்சிக்கான செலவு உண்டாகும். எல்லா விஷயங்களுக்கும் உங்கள் குடும்பத்தின் ஆதரவு கண்டிப்பாக இருக்கும். மேசராசிக்காரர்களுக்கு 11 வீட்டில் சனி பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வது அமோகமான காலம். தங்களின் முழு முயற்சியை வெளிப்படுத்துபவர்களுக்கு சனி பகவான் நிச்சயம் உறுதுணையாக இருப்பார். எனவே இந்த காலங்களில் நீங்கள் எடுக்கும் முயற்சியை சரியாக செய்து முன்னேறுங்கள். காரியம் வெற்றி பெறும். புகழின் உச்சியை அடைவீர்கள். பிள்ளைகளால் நச்சரிப்பு ஏற்படும். உங்களுக்கு செலவு ஏற்படும் வகையில் நடந்து கொள்வார்கள். பண வரவு சரளமாக உயரும். எதிர்ப்புகள் அகலும். கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட கடினமாக உழைப்பீர்கள். ஆரோக்கியம் கூடும். வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும். வாகனத்தை மாற்றுவீர்கள். பூர்வீக சொத்தை சீர் செய்வீர்கள். உங்கள் ரசனைக்கேற்ப வீடு அமையும். உறவினர் வீட்டு விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள். எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். பிரபலங்களின் தொடர்பு கிடைக்கும். மகளுக்கு நல்ல வரன் அமையும். மகனின் அலட்சிய போக்கு மாறும். வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும். வாகனத்தில் செல்லும் போது கவனம் தேவை. செலவுகள் துரத்தும். எதிர்பாராத பண வரவும் உண்டு. பழைய நண்பர்கள் தேடி வருவர். சொந்த பந்தங்களுக்காக அலைய வேண்டி வரும். கும்பாபிஷேகத்தை முன்னின்று நடத்துவீர்கள். எந்த செயலிலும் வெற்றி பெறுவீர்கள். பிரபலமானவர்கள் அறிமுகமாவார்கள். கௌரவ பதவிகள் தேடி வரும். வீட்டில் பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் நிலைக்கும். சுப நிகழ்ச்சிகள் களை கட்டும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். வருங்காலத்தை மனதில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். உங்களிடம் கடன் வாங்கி நீண்ட நாட்களாக ஏமாற்றியவர்கள் பணத்தை திருப்பி தருவார்கள். தங்க ஆபரணங்கள் வாங்குவீர்கள். வீடு கட்டும் பணி முழுமையடையும். அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் விரைந்து முடியும். சிலருக்கு அதிக சம்பளம் சலுகையோடு நல்ல வேலையும் கிடைக்கும். ஏளனப்படுத்தியவர்கள் எல்லாம் இனி உங்களை பாராட்டுவார்கள். நிலம் வீடு வாங்குவீர்கள். பூர்வீக சொத்தை சீரமைப்பீர்கள். தாய் வழியில் மனக்கசப்புகள் நீங்கும். அயல்நாட்டு பயணம் சாதகமாக அமையும். பிரச்சனைகளை சமாளிக்கும் வல்லமை பிறக்கும். விஐபிகள் ஆதரிப்பார்கள். ஷேர் மூலம் பணம் வரும். பழைய கடனின் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள். கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும். பயணங்களால் ஆதாயம் உண்டு. வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். அதன் மூலம் சமூகத்தில் அந்தஸ்து உயரும். சிறிது தடுமாற்றமும் வீண் செலவுகளும் வந்து சேரும். எவ்வளவு பணம் வந்தாலும் பற்றாக்குறை நீடிக்கும். சிறு சிறு விபத்துக்கள் ஏற்படக்கூடும். வெளி வட்டாரத்தில் விமர்சனங்களை தவிர்க்கவும். தேங்கி கிடந்த சரக்குகளை சாமர்த்தியமாக விற்று தீர்ப்பீர்கள். இம்மாதத்தில் வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பார்கள். புது ஏஜென்சி எடுப்பீர்கள். வியாபாரத்தை விரிவுபடுத்த புதிய தொடர்புகள் கிடைக்கும். திடீர் திருப்பங்களும் அதிரடி லாபமும் உண்டாகும். புது ஒப்பந்தங்களால் லாபம் பெருகும். உணவு புரோக்கரேஜ் கமிஷன் எலக்ட்ரிக்கல் வகைகளால் ஆதாயம் அடைவீர்கள். பதவி சம்பள உயர்வு தொடர்பாக நீங்கள் தொடுத்த வழக்குகளில் நல்ல தீர்ப்பு வரும். வேறு நல்ல வேலையும் தேடி வரும். மேலதிகாரியின் ஒத்துழைப்பு கிடைக்கும். அலுவலக ரகசியங்களை வெளியே பகிர வேண்டாம். முக்கிய பதிவேடுகளை கவனமாக கையாளுங்கள். மொத்தத்தில் இம்மாதம் புகழையும் பணபரவையும் பெற்றுத்தருவதாக அமையும். பரிகாரம். ஞாயிற்றுக்கிழமைகளில் துர்கை தரிசனமும் வழிபாடும் நன்மை அளிக்கும். இயன்றால் ஒருமுறை பட்டீஸ்வரம் துர்கையை வழிபட்டு வாருங்கள். பிரச்சனை விலகும். சனி பகவானின் அருள் பரிபூர்ணமாக கிட்டுவதற்கு ஒருமுறை திருநள்ளாறு சென்று நல தீர்த்தத்தில் நீராடி தர்பாரண்யேஸ்வரரை அர்ச்சித்து வணங்கி வாருங்கள். உங்கள் சங்கடங்கள் விலகும். நன்மைகள் அதிகரிக்கும். சனிக்கிழமைகளில் அருகிலுள்ள சிவாலயத்தில் இருக்கும் சனீஸ்வர பகவானை நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபட்டு வாருங்கள். முதியவர்களுக்கும் ஊனமுற்றவர்களுக்கும் அன்னதானம் செய்யுங்கள். வஸ்திரதானம் செய்யுங்கள். சங்கடங்கள் நீங்கும். திருவாரூர் அருகேயுள்ள திருக்கொள்ளிக்காடு சென்று அங்கு பொங்கு சனியாக காட்சி தரும் சனி பகவானையும் திருக்கொள்ளிடக்காடரையும் அர்ச்சனை செய்து வணங்கி வாருங்கள். காக்கைகளுக்கு எல் கலந்த தயிர் சாதம் வழங்குங்கள். முதியோர்களுக்கு உணவு உடை தானம் அளித்து அவர்களுடைய வாழ்த்துக்களை பெறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.